சரவா மாநிலத்தில் பேரிடர் பிரகடனம். தெருநாய்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ரபீஸ் தொற்றுநோய் வெகு வேகமாக பரவி வருவதால் சரவா மாநிலம் முழுவதும் பேரிடர் காலம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மே மாதம் 13ஆம் தேதி வரையில் 11 பேருக்கு ரபீஸ் தொற்றுநோய் பீடித்துள்ளது. அவர்களுள் 9 பேர் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டனர். மேலும் 42 நாய்களுக்கு ரபீஸ் கிருமிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் பேரிடர் காலமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சரவா மாநிலம் முழுவதும் சுகாதார பாதுகாப்பு அதிகரிக்கப்படுகிறது. பல்வேறு பகுதிகளில் நோய் தடுப்பு கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது. ரபீஸ் தொற்றுநோய் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் வரை பொதுமக்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க இந்த பேரிடர் காலம் அனுசரிக்கப்படும் என சரவா மாநில பேரிடர் நிர்வாக குழு வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக கூறியுள்ளது. தோட்ட பாட்டாளிகளுக்காக களமிறங்கும் PSM கட்சி. சுலங்கூர் மாநிலத்தில் உள்ள தோட்டங்கள் மேம்பாட்டுக்காக எடுத்துக்கொள்ளப்படும் போது அத்தோட்டங்களில் வசிக்கும் மக்கள் பல்வேறு அலைக்கழிப்புக்கு ஆளாக்கப்படுகின்றனர். சுலங்கூர் மாநில அரசாங்கம் இவ்விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென PSM கட்சி மனு ஒன்றை மாநில மந்திரி புசார் டத்து ஸ்ரீ அமீருடின் ஷாரியிடம் இன்று வழங்கியது. மந்திரி புசாரிடம் மனு வழங்கிய விவரங்கள் மற்றும் PSM கட்சியின் கோரிக்கைகள் குறித்த விரிவான செய்திகள் இன்று இரவு சிறப்பு செய்தியாக வெளியிடப்படும் என அறிவித்துக் கொள்கின்றோம். ஜூன் மாத இறுதியில் நெகிரி சட்டமன்றம் கலைப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கு வழிபடும் வகையில் நெகிரி சிம்பிளான் சட்டசபை ஜூன் மாத இறுதியில் கலைக்கப்படும் என மாநில மந்திரி பசார் டத்து ஸ்ரீ அமீருடின் ஹாரூன் அறிவித்துள்ளார். சிக்காமாட் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் அந்நகரில் உள்ள சிக்காமாட் சாலைக்கு ஜலான் டத்து ஷேக் முகமது முர்தாட்ஜா என பெயர் மாற்றிய பின்னர் அந்நிகழ்வில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஸ்லங்கூர் மந்திரி புசார் மற்றும் பினாங்கு முதல்வர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டது. இதர இரண்டு மாநிலங்களும் வெவ்வேறு தினங்களில் கலைக்கப்படும் என இணக்கம் காணப்பட்டுள்ளது. நெகிரி சட்டமன்றத்தை ஜூன் மாத இறுதியில் கலைப்பது என்பது முடிவாகியுள்ளது. இதர இரண்டு மாநிலங்களும் அதற்கு முன்னதாகவோ அல்லது அதற்கு பிறகோ சட்டமன்றத்தை கலைக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். ஹாக்கி ஜாம்பவான்களின் சந்திப்பு. மலேசியாவின் முன்னாள் ஹாக்கி விளையாட்டாளர்களும் ஹாக்கி ஜம்பவான்களும் ராஜா ஆஷ்மான் ஷா ஹாக்கி பயிற்சி கழகத்தின் நோன்பு பெருநாள் திறந்தெல்ல உபசரிப்பு விழாவில் சந்தித்துக் கொண்டனர். பேரா ராயல் கிளப்பில் நடைபெற்ற இந்த உபசரிப்பு விழா மிக நீண்ட நாட்களாக சந்தித்துக் கொள்ளாத முன்னாள் ஹாக்கி விளையாட்டாளர்களுக்கும் ஹாக்கி விளையாட்டுத்துறை ஜாம்பவான்களுக்கும் இன்ப அதிர்ச்சியை தந்தது. ஒலிம்பிக் போட்டி விளையாட்டாளர் டத்து ஆர் யோகேஸ்வரன், முன்னாள் கேப்டன் டத்து புன் ஃபுக் லோக், முன்னாள் அனைத்துலக கோல் கீப்பர் அகமத் ஃபட்ஜில் ஜைனில் அபிடின், ஹாக்கி கழகத்தின் தலைவர் டத்து அப்துல் ரஹீம் முகமத் ஆரிஃப், காப்பாளர் டத்து ஜைனால் ஃபட்ஜி பஹாருடின், டத்து பெங்களூர் விஜயா டிராஜ், டூலி யங் மகாமொழிய, படுக்க ஸ்ரீ சுல்தான் பேரா டரு டிஜுவான், தோ ராஜா டிராஜா கோலனல் டத்து அப்துல் ரஹீம் முகமத் நூர் ஆகியோர் இந்த உபசரிப்பு விழாவின் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஆதரவாளர்களுக்கும் ஆதரவு நிறுவனங்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. அன்னையர் தினத்தை முன்னிட்டு அணிசல் வெட்டி நிகழ்வுக்கு வந்திருந்த மகளிருக்கு சிறப்பு செய்யப்பட்டது. பயிற்சியாளர்கள், தொழில்நுட்ப திறனாளிகள், நிர்வாகிகள் ஆகியோருக்கு உதவும் வகையில் 2011ஆம் ஆண்டு இப்பயிற்சி கழகம் தொடங்கப்பட்டது. நீர்மட்டம் குறைந்ததால் பழைய பாதை வெளியே தெரிந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பழைய பாதை அணையின் நீர்மட்டம் குறைந்து போனதால் மீண்டும் வெளியே தெரிந்தது. படாங் பசாரில் உள்ள தாசிக் திமா தாசோ ஏரியின் நீர்மட்டம் குறைந்து போனதால் மக்கள் பயன்படுத்தி வந்த பழைய பாதை மீண்டும் வெளியே தெரிந்தது. நீர் வரத்து குறைந்து போனது ஒரு பக்கம் வருத்தம் ஏற்படுத்தினாலும் முன்பு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்திய பாதை மீண்டும் கண்ணுக்கு தெரிவது கண்டு படாங் பசார் வட்டார மக்கள் இப்பகுதிக்கு படையெடுத்து வருகின்றனர். 30 ஆண்டுகளுக்கு முன்பு அணைக்கட்டு திட்டம் ஒன்று இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது. அணையின் நிர்மாணிப்பு காரணமாக இந்த சாலை நீரில் மூழ்கியது. மக்களின் தேவைக்காக மாற்றுப்பாதை உருவாக்கப்பட்டது. அந்த மாற்றுப்பாதையை
தொடர்ந்து பயன்படுத்தி வந்த மக்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தாங்கள் பயன்படுத்தி வந்த பழைய பாதை மீண்டும் கண்ணுக்கு தெரிவது கண்டு இன்ப அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். இப்பகுதியில் 1987 தொடங்கப்பட்ட அணைக்கட்டு திட்டம் 1992 பூர்த்தியானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இணைய சூதாட்டம் தொடர்பில் 7 போலீஸ்காரர்கள் கைது. இணைய சூதாட்டத்திற்கு ஒத்துழைப்பை வழங்கியதன் பேரில் பினாங்கு மாநிலத்தில் உள்ள 7 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இணைய சூதாட்டத்தை நடத்தும் ஒரு கும்பலைச் சேர்ந்த 5 நேற்று பினாங்கு போலீஸ் கைது செய்திருந்தது. அக்கும்பலைச் சேர்ந்த மேலும் 3 தேடி வருவதாகவும் நேற்று போலீஸ் அறிவித்திருந்தது. அதன் நீச்சியாக 7 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டு இருப்பதாக புதிய தகவலை பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ காவ் கோக்சின் வெளியிட்டுள்ளார். 7 போலீஸ்காரர்கள் கைது பற்றிய இந்த தகவலை தவிர வேறு எதனையும் தாம் வெளியிட முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். புக்கிட் அம்மான் போலீசின் விசாரணையில் இருப்பதால் புதிய தகவல் எதனையும் தம்மால் வெளியிட இயலாது எனவும் அவர் கூறியுள்ளார். புக்கிட் அமான் குற்ற புலனாய்வு பிரிவின் தலைமை இயக்குனர் டத்தோ அயூப்கான் நேற்று முன்தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இணையம் மூலமான சட்டவிரோத சூதாட்டத்தை ஒழிக்கும் வகையில் எடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பில் மாவட்ட போலீஸ் தலைவர்களுக்கு இனி எச்சரிக்கை எதுவும் வழங்கப்படாமல் நேரடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியிருந்தார். அதனை ஒட்டி தற்போது பினாங்கு மாநிலத்தைச் சேர்ந்த 7 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. முத்தியாரா ரீனி குழந்தைகள் காப்பகம் மூடப்பட்டது. கூடாய் அருகே உள்ள முத்தியாரா ரீனி குழந்தைகள் காப்பகம் இழுத்து மூடப்பட்டது. 2 குழந்தைகளை பெண் ஒருவர் சித்திரவதை செய்யும் 2 காணொளி வைரலான பிறகு அப்பெண் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். சம்பந்தப்பட்ட காப்பகத்தை சோதனை செய்த ஜொகூர் மாநில சமூக நல இலாக்கா அக்காப்பகத்தை கால வரையின்றி மூடுவதாக அறிவித்துள்ளது. இதே காப்பகத்தின் கிளை நிறுவனங்களும் மூடப்பட்டு விட்டன. கலாங் பத்தா மற்றும் ஜலான் அப்துல் சமாத் என 2 இடங்களில் செயல்பட்டு வந்த காப்பகங்களும் மூடப்பட்டு விட்டன என மாநில சமூக நல இலாக்காவின் மகளிர் மற்றும் குடும்ப மேம்பாட்டு பிரிவின் தலைவர் கைரின் நீசா இஸ்மாயில் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆக மொத்தம் 3 காப்பகங்கள் மூடப்பட்டுள்ளன. இந்த 3 காப்பகங்களும் ஒரே நிறுவனத்துக்கு சொந்தமானவை ஆகும். லைசன்ஸ் இன்றி செயல்பட்டதன் காரணமாக அவை மூடப்படுவதாக கைரின் தெரிவித்துள்ளார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.